பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க வேற எதுமே வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அதான் ஒண்ணு பிரச்சனை இல்ல, நான் தரேன். ஐயோ இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் போய் ஏடிஎம்ல இருந்து எடுத்துட்டு அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். எவ்வளவுங்க? 3350 மேம். எங்க வேண்டாங்க, இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க, நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான், வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் இந்த பணத்தை கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன். ஒரு அவசரமும் இல்ல, திருப்பி கொடுத்துதான் ஆகணும்னு அவசியமும் இல்ல. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா கொடுத்துருவேங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி சார் இதே மாதிரி பண்ற செலவெல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்களா? நிறுத்தலாம். ஒரு கால் கிலோ எடுத்து போடுங்க. இது என்னது, நாட்டு தக்காளியா? இத பார்த்தா தெரியல, நாட்டு தக்காளி தான் சார். சரி, அதுல ஒரு 2 கிலோ போடுங்க. மகா, கடைக்கு போறது, காய்கறி வாங்குறது, மல்லிகை வாங்குறது எல்லாத்தையும் உன் வீட்டுக்காரரே பாத்துக்கிறாரு. எவ்வளவு சொல்றேன் சார்? 250 கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு பணத்தை மிச்சம் பண்ணிக்க. பொசுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இந்தாங்க, அதை எடுத்து வாங்க. இப்படி இந்தாங்க, ஸ்கேன் பண்றது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. காலையிலேருந்து ஒர்க் ஆகல, நெட்ஒர்க்கு சிக்கலா இருக்கு. காசா கொடுங்க. காசா? காசெல்லாம் சுத்தமா இல்ல. ஓ சார், பணமே இல்லாம தான் இவ்வளவு பேச்சு பேசுனீங்களா? ஹலோ, அக்கவுண்ட்ல தான் பணம் இருக்குது, கையில தான் காசு இல்லைன்னு சொன்ன. மகா, உன் பணத்துக்கு வேலை வந்துருச்சு, வா போலாம். என்னாச்சுங்க? இல்லங்க, காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு, இப்போ ஆன்லைன்ல பண்ண முடியாதுங்கிற. நீங்க ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கலாம்ல. எப்பவுமே வர கடை தாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஸ்கேன் ஏதோ வேலை செய்யல. ஏடிஎம் போறேன்னு சொன்னீங்க. ஏற்கனவே 2 ATMல போய் பார்த்துட்டேங்க. அதுல ஒரு பேங்க் ஏடிஎம் எங்க பேங்க் வர. நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு ஏரியா. ஓகே, அதான். சரி பரவாயில்ல, நான் குடுக்குறேன். ஐயோ இல்லமா, பரவாயில்ல, நான் காய்கறி அப்புறம் கூட வாங்கிக்கோ. விடுங்க. எவ்வளவு? 530 மா. எவ்வளவு சொன்னீங்க? 530. இந்த
ஒரு நிமிஷம், கருவேப்பிலை கொத்தமல்லி கொசுறு எங்க? கேக்குறது கொசுறு, இதுல அதிகாரம். போதுமா? யாருகிட்ட போலாங்க? எங்க கொசுரெல்லாம் தெளிவா கேட்டு வாங்குறீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஆஃபர்லாம் வேற கேக்குறீங்க, ரொம்ப விவரமான ஆளாதான் இருப்பீங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லங்க, நல்லா தெரியுது நீங்க விவரமான ஆளுதான். எங்க இன்னைக்கே ரெண்டு தடவை கேஷுவலா மீட் பண்ணிட்டோம்ல? கேஷுவலா இல்ல, கேஷ் இல்லாம மீட் பண்ணீங்க. ஆனா கண்டிப்பா உங்க காசை திருப்பி கொடுத்துருவாங்க. என்னங்க இது, இன்னும் ஒரு வாரத்துல புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம், இதுல என்ன உங்க காசு என் காசுன்னு? பரவாயில்லைங்க. இவங்க ஏய் ஃப்ரெண்ட், பேரு விஜி, இவதான் எனக்கு எல்லாமே. ஓ வணக்கம். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, முரளி பேரு. உங்க வருங்கால மனைவி சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பொறுப்பான ஆளு. எவ்வளவு பொறுப்புனா, வேலைன்னு வந்துட்டான் ஃப்ரெண்டன் கூட பார்க்காம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவா. சும்மா இருடி வாங்க. ஏங்க இன்னைக்கு காலையில உங்க அம்மாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன விஷயம்? அது நாளைக்கு புடவெடுக்க போறோம்ல, அது விஷயமா தான் பேச வந்தாங்க. ஆனா வேற எதுக்கும் வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல நிஜமாவே அது விஷயமா தான் பேச வந்தாங்க. நீங்க வேணா உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வேற எதுவும் வாங்க போறீங்களா? ஏன் கேக்குறீங்க? அங்கேயும் இப்படியே கார்டு ஸ்வைப் ஆகாது, அதான் பணம் கொடுக்கலாம்னு. சும்மா இருடி கிளம்புறங்க. ஏன் இப்படி பண்றேன்? கண்டிப்பா காசை திருப்பி கொடுத்துருவேன். கண்டிப்பா கொடுத்துருவேன்.